வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு 10 நாட்கள் அரையாண்டு விடுமுறை பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தமிழகத்தில் 11 மற்றும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு இன்று முதல் டிசம்பர் 13 முதல் நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்நிலையில் பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களுக்குமே, பள்ளியை பொறுத்தவரையில் அனைத்து மாணவர்களுக்கும் டிசம்பர் 22 வரை தேர்வுகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் அரையாண்டு விடுமுறை குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ ஆனால் அனைத்து மாணவர்களுக்கும் டிசம்பர் 23 முதல் ஜனவரி 1 வரை அரையாண்டு விடுமுறை என பள்ளிக்கல்வித்துறை தற்போது அறிவித்திருக்காங்க. ஸோ இந்த விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் ஜனவரி 2 முதல் திறக்கப்படும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஜனவரி 2 பள்ளிகள் திறக்கப்படும். ஸோ அதே போல் ஜனவரி மாதத்தில் ஸோ பொங்கல் விடுமுறை இருக்கிறதால, ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா 2024 ஜனவரி மாதத்தில் அதிகப்படியான விடுமுறை நாட்கள் வர உள்ளது. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.